நண்பர்களே வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கீங்க. எங்கேயோ ஒரு பறவை மரக்கலையிலேருந்து ரொம்ப இனிமையாக பாடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் காதில் கேட்குது. இப்போ அந்த பறவை பாடி முடிச்சுட்டு அங்கேருந்து பறந்து கூட போச்சுன்னா உங்கள் காதில் அந்த பறவையோட குரல் என்ன ஒழிச்சிட்டு இருந்த குரல் என்ன ஆகும்? இது என்ன பெரிய கேள்வியா? அது தானாக நின்று போயிடும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படி நிற்காமல் அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் காதில் ஏதோ கோளாறுன்னு தெரிஞ்சு நீங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கு தான் ஓடுவீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அழகான பறவையை பார்க்குறீங்க. அந்த காட்சி உங்கள் கண்ணில் பிரதிபலிக்குது. அந்த பறவை வந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமும் தானாகவே அந்த காட்சி உங்கள் கண்ணில் இருந்து போயிடுது. அப்படி இல்லாமல் அது இருக்கிற மாதிரியே உங்கள் கண்ணில் நீங்கள் உணர்ந்தீங்கனாக்க நீங்கள் கண் டாக்டரை பார்க்க போக வேண்டியதுதான். அதேமாதிரி தான் நீங்கள் நல்ல உணவு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ருசி நல்லா தெரியுது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் அந்த ருசி மறையாமல் இருந்துச்சுன்னா என்னமோ கோளாறு தான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இந்த மாதிரி நம்ம 5 புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே அதுக்கான பிரதிபலிப்புகளை வந்து கணந்தோறும் ஏற்படுத்துது. அப்புறமா மறுகோணம் அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து தானாக விடுபட்டு போயிடுது. இப்போ அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி எதுனாச்சும் செய்யணுமா? இந்த விடுபடுறது, விடுதலையோடு இருப்பது அப்படிங்கிறது எல்லாமே அந்த புலன்களோட இயற்கையான நிலை தான். அதுங்க விடுதலைக்காக எந்த முயற்சியும் எடுத்துக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு நிலைக்கண்ணாடி முன்னாடி அது தான் வர ஆளை அப்படியே பிரதிபலிக்குது. ஆனால் அது எந்த பிரதிபலிப்பையும் அப்படியே தனக்கு உள்ளார அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது. அந்த கண்ணாடி வந்து தன்னோடய பிரதிபலிப்புலேருந்து விடுபடுறதுக்கு எதிராச்சும் பண்ணுதா? பிரதிபலிக்கிறதும் அதுலேருந்து விடுபடுறதும் அதோடய இயற்கையான நிலை. நம்மளோட 5 புலன்களும் கூட இந்த மாதிரி தான் செயல்படுது. இந்த 5 புலன்களை அடுத்து 6வது புலனும் இருக்குது. அதுதான் நம்மளோட மனசு. அதுவும் கூட ஒரு புலன் மாதிரி தான் செயல்படுது. எத்தனையோ விதமான இன்ப துன்பங்கள்லாம் நம்ம மனசில் வந்து பிரதிபலிக்குது. அது எல்லாமே அடுத்த கணமே அப்படியே மனசிலிருந்து மறைஞ்சு கூட போயிடுது. அதுதான் அதோட இயற்கையான நிலையாக இருந்துகிட்ருக்கு. இன்ப துன்ப அனுபவத்திலிருந்து விடுபடுறதுக்கு அது எந்த முயற்சியிலும் ஈடுபட தேவையில்லாமல் விடுதலைங்கிறது அதோடய இயற்கையான நிலையாகவே அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே என்ன தான் பிரச்சனை? மற்ற புலன்கள் இல்லாத ஒரு அமைப்பு வந்து நம்ம மனசில் மட்டும் அமைஞ்சிருக்குது. அதுதான் நம்மளோட மெமரி அப்படிங்கிற அந்த அனுபவ பதிவு. நம்ம அனுபவங்களை அம்புட்டுமே நம்ம மனசில் வந்து சேமிக்கப்படுது. அந்த சேமிக்கும் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த மனசில் அந்த மெமரி பதிவெல்லாம் எப்படி நமக்கு தேவைப்படுதுன்னு பார்ப்போம்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் வந்து பொய் சொல்லி பணத்தை ஏமாற்றி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடான்னு வச்சுங்க. அவர் உங்களை ஏமாத்துறதை நீங்களும் கண்டுபிடிச்சிடுறீங்க. இந்த நிலைமையில் அவர் திரும்ப உங்ககிட்ட வந்து பணம் பறிக்க வந்தார்னா அந்த ஆளை பற்றிய பல செய்தியெல்லாம் பழசெல்லாம் உங்களுக்கு நினைவு இல்லாட்டி போனால் என்னாகும்? திரும்பவும் நீங்கள் அந்த ஆளுகிட்ட சொல்கிற பொய்யில் ஏமாத்திடுவீங்க. அதனால் அந்த ஆளுகிட்ட உங்களை எச்சரிக்கையாக நடந்துக்க முடியாது. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இங்கே அந்த நினைவு பதிவு தேவைப்படுது. அதுதான் உங்களை காப்பாற்றவும் செய்யுது. இப்போ நம்ம மனசில் இருக்கிற இந்த நினைவு பகுதிகள் தான் பகுத்தறிவு அப்படிங்கிற பெயரில் நம்மளுக்குள்ளார செயல்படுது. இந்த பகுத்தறிவு வந்து நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அமைஞ்சிருக்குது. மற்றபடி மனசை நிர்வாகம் செய்கிறதுக்கு எந்த பதிவுமே தேவை கிடையாது. எந்த பகுத்தறிவுமே அங்கே தேவையில்லை. ஒவ்வொரு பொருளும் தானாகவே தன்னை சமன் செஞ்சுக்கிற மாதிரி தான் நம்மளோட மனசும் கூட தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிற தன்மையில் தான் அமைஞ்சிருக்குது. நம்ம மன இயக்கத்துக்குள்ளார பகுத்தறிவு நுழைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்கும்? நல்லது, கெட்டது, வேண்டியது, வேண்டாதது, இன்பமானது, இது இல்லாட்டி துன்பமானது அப்படின்னு நம்ம மன அனுபவம் அத்தனையுமே அப்படியே துண்டாடப்பட்டுரும். அதனால் விரும்பிய இதை பற்று பிடிக்கிறதுக்கும் விரும்பாததை துரத்தி அடிக்கிறதுக்கும் நம்ம மனசே வந்து ஒரு போர்க்களமாக மாறி போயிடும். நம்ம புலன் அனுபவம் எல்லாமே
ஒரு உயிருள்ள ஆராட்டம் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. தானாக தோணி இயல்பாக ஓடி அப்படியே மறையிறதா இருக்குது. புலன் அனுபவம் எதுவுமே தேங்கி நிற்கிறதே கிடையாது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற நீரடுக்குள்ளே நீங்கள் கையை விட்டால் என்னாகும், ஒரு சுழல் வரும். அது ஒரு இடது உடது அப்படியே சுற்றுறதா வச்சுக்குவோம். கையை நீங்கள் வந்து வலது இடதை மாற்றி சுற்றினா அந்த சுழல் போயிடுமா? போகாது. கையை வெளியில் எடுக்கிறது வரைக்கும் அந்த சுழல் வந்து மறையவே மறையாது. நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுழல் தானாக மறைஞ்சு போயிடும். நீரோட்டமும் தடங்கள் இல்லாமல் ஓடி போயிடும். இப்படி நம்ம மனசில் ஒரு மனசுழலை ஏற்படுத்துறது நம்மளோட அறிவு தான் அப்படி ஏற்படுத்துது. இந்த அறிவுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம அறிவு வந்து நம்ம மன இயக்கத்துக்குள்ளார நுழைஞ்சு தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இப்படி மனசை பிரச்சனைக்குள்ளாக்குறது மனசை பிரச்சனைக்குள்ளாக்கி தடுறது வந்து இந்த அறிவு தான்னு கண்டுபிடிச்சு மன இயக்கத்தை வந்து அறிவோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சு விட்டால் என்னாகும், மன இயக்கமும் மற்ற புலன்களை மாதிரி சுதந்திரம் ஆகிடும். அங்கே எதுவுமே தங்கி இல்லாத இருக்கிற ஒன்று நிலைமை ஏற்பட்டுவிடும். என்ன ரொம்ப நேரம் பேசிட்டோமா? சரி வாங்க ஒரு கதை கேட்கலாம். கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து முற்பெரு வேரில் ராமகிருஷ்ணரோட நேரடி சீடராக இருந்ததாக கூட அவரை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. அவர் திடீர் திடீர்னு அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுவாங்களாம். பலவிதமான பரவச நிலை வந்து அவங்களுக்கு வர்றது உண்டு. இத்தனைக்கும் அவங்க எந்த விதமான ஆன்மீக பயிற்சி எதுவும் ஈடுபட்டதும் கிடையாது. அவங்க ஒரு நாள் நம்ம ஐயாக்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தனக்கு சில சமயத்தில் ஒரு நாள் பரவச நிலை வருது, அந்த நேரத்தில் தன்னையே கடவுள் மாதிரி கூட நினைக்க தோணுது, வள்ளலார் கூட ஊசி முனை போன்ற உயர்ந்த நிலை இருப்பதாக சொல்லியிருக்காங்க, தனக்கு வர அனுபவங்க கூட இந்த மாதிரி உயர்ந்த நிலை மாதிரி தோணுது, நீங்கள் இதை பற்றி என்னங்க ஐயா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஐயா வந்து, அம்மா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப உயர்ந்தது, சராசரி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் எதுவும் வராது, இந்த மாதிரி ஏற்படணும்னா அவங்க பலவிதமான தியான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கணும், அப்போ தான் வரும், அதெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு இயற்கையாகவே இந்த அனுபவங்க வருதுன்னா நீங்கள் பிறப்பிலேயே சில தகுதியோடு தான் வந்திருக்கிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பரவச நிலை வரத்துக்கு பதிலாக கோபம், வருத்தம், பயம், டென்ஷனு, பொறாமை, ஆசை, வெறுப்பு, மற்றபடி அருவறுப்பான உணர்ச்சி எதுனாச்சும் ஏற்பட்டால் கூட அந்த மாதிரி உணர்ச்சிக்கும் இந்த பரவச நிலைக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்படி உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. எந்த மாதிரி உணர்ச்சியோ அனுபவமோ அது எல்லாமே எப்படி தோணுச்சோ அது மாதிரி மறைஞ்சு தான் போகணும். நல்ல அனுபவம்னு எதையாச்சும் பற்றி பிடிக்கிறது தான் ரொம்ப தப்பாயிடுது. நம்ம மன அனுபவம் எல்லாமே ஒரு உயிருள்ள ஆராட்டம் அமைஞ்சிருக்கணும். அது எங்கேயும் எப்போவுமே தங்காமல் தேங்காமல் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கணும். அதனால் உயர்ந்த நிலை, பரவச நிலை அப்படிங்கிற பேரில் எதனையாச்சும் பிடிச்சி வச்சுக்காதீங்க. அது உங்கள் உடம்பு ஏன் மன ஆரோக்கியத்தை கூட சிதைச்சுப்படும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியுமே நம்ம உடம்பில் கொஞ்சம் சில ரசாயன மாற்றத்தை தான் உண்டாக்குது. அதன் மூலம்தான் நம்ம இந்த மாதிரி இன்ப துன்ப அனுபவம், பரவசம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம், உணரவும் செய்கிறோம். ஒரு அளவுக்கு மேலே போனால் நம்ம உடம்பில் கூட அது முடக்கி போட்டு விட்டுருது. ஆன்மீக பரவசம் தான் வசதி அப்படின்னு பேசுகிற மாதிரி எதுவுமே கிடையாது. அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுங்கிற மாதிரி தான் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதனால் மனசுக்குள்ளே எதையுமே தேக்கி பிடிச்சி வச்சுக்காதீங்க. எல்லாமே தோன்றி மறையிறதுக்கு நல்லா அனுமதி கொடுங்க. உங்கள் மனசு ஒரு உயிருள்ள ஆறாக ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு முழு சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அவங்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. நன்றி, வணக்கம்.